ஏ காய் பார்க்கல அப்படின்ட்டு வந்தோமா. ஏ காய் இருக்குப்பா. ஆ அதா பாவக்காய் இருக்குது. பச்சை மிளகா பத்தி, எவ்வளவு பெரிய பச்சை மிளகா? கொட மிளகாவா அது? அவ்வளவு பெருசா இருக்கு. சரி சோளக்கறி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து வந்தோம். தரணிகளே வண்டி நிறுத்திட்டு பச்சா ஸ்லோவா. பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு. எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த அதெல்லாம் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு தாண்டி வந்தது தெரியல. இங்கேருந்து இன்னும் 70 கிலோமீட்டர் இருக்கு கவாட்டி. இப்போ என்னென்னா சமையல் சாப்பாட்டு சமையலாம் செஞ்சு சாப்பிட்டுருக்குறோம். இப்போ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க, நாங்கள் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டு கீழே வந்து நிற்கிறேன். நேராக கவாட்டி, கவாட்டிலேருந்து ஆனால் கவாட்டி போயிட்டே போதுங்க. கவாட்டி ஜீதன வருது. ஆமாம், கவாட்டி போயிட்டு அதுக்கப்புறம் ரோடு கிளீனாக இருக்கும், பைபாஸ் தான், அதுக்கப்புறம் நல்லா போய்க்கலாம். அது கவாட்டி போகிற வரைக்கும் இம்சை மேலே இம்சைங்க. ஆனால் இன்னும் மேகாலயாவில் தான் இருக்கும்னு அசாம் போகல. அசாம் பாட்டு பக்கம் தெரியும், பக்கமாக போய் பார்த்துக்கலாம். அதெல்லாம் என்ன ப்ரோ, நீங்கள் எங்கே எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எந்த ஊருன்னா அது நம்ம இங்கேருந்து இப்போ இப்போ கவாட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ஓ கவாட்டி அப்படின்னு, அந்த மாதிரி கொல்கத்தா அப்படின்னு நிறைய பேர் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஊர் யாருக்கும் தெரியாது அதிகமாக. அது சொல்கிறது வேஸ்ட்டு. தேவையில்லாமல் அதை நான் பார்த்து அது பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டு இந்த ஊருன்னு சொல்லி அதை சொல்கிறதுக்கு கம்முன்னு தெரிஞ்ச ஊரை சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதனால தான் என்னென்ன சொல்கிறான் பாரு, வாயில் என்னென்ன வருதோ சொல்கிறாப்பா. இதுதான் மேகாலயாலேருந்து அசாம் பார்டர். ஆனால் ரொம்ப உள்ளே இருக்குதுப்பா. மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட இந்த ஊருக்குள்ளெல்லாம் போகுமே அந்த மாதிரி சந்து சந்தாக உள்ளே சுற்றிட்டு வந்தால் கிடச்சிட்டு உள்ளே வச்சுருக்காங்க ரொம்ப. இப்போ இங்கேருந்து வெளியில் வேறு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. நல்லாயிருக்கு சுற்றியும். பச்சை பசுன்னு ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே வாழும் இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கேன். என்னடா திடீர் இப்படி பேசுற பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு இல்ல, எப்பயுமே சிரிச்சுட்டே பேசுறேன்னா ஒரு ஒரு தடவைக்கு ஒரு ஒரு காரா கரரா பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. டேய் அதோட இதுதான்டா காமெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுல என்ன சம்பவம்னா, இப்ப ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு எனக்கு. அட அங்க உக்காந்துட்டு இருந்தேன், வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். எடிட்டிங்ல அப்லோட் பண்ணிட்டு சரி அப்படியே எழுந்திரிச்சு கடைக்கு போலாமான்னு யோசிச்சுக்கிட்டே போனை பார்த்துட்டே வந்தேனா, போதக்குள்ளே விட்டுட்டு தம்புக்குள்ள இங்கே பாருங்க, லவ்குள்ள இதுக்குள்ள தப்பு எப்படி சேராயிடுச்சு. நல்லா இல்லையம்மா, மறுபடியும் அதுக்குள்ளேயே காய போகுது. தா வெளியிலப்பா, நான் இங்கேயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஓ அதான் சரி, அப்படியே ஒன்றும் கால் கூட கழுவல. அந்த சூட்டோட சூட்டோ ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் சில பேர் ரெகுலராக பார்க்கறதுக்கு நினைப்பீங்க. ஆனால் நவீன உங்ககிட்ட ஒன்றுடா, நீ எது நடந்தாலும் சரி உடனே ஒரு வீடியோ எடுத்துடுற பற்றி அது சூட்லே நீ வேற லெவல் அப்படின்னு நினைப்பீங்க. நீ பைத்தியக்காரன்டா அப்படின்னு நினச்சாலும் சரி, நான் பைத்தியக்காரனுக்கு பைத்தியக்காரன், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிருச்சு. சரி ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே வந்தோம். கரெக்டாக டோல்கேட்டு இருக்கோம். டோல்கேட் தானே ஒரு பங்க்கு ஹச்பி, அது டீசல் அடிக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ஓனரு ஃபோன் பண்ணுறப்பா வெயிட் பண்ணுங்க. அது இல்லாமல் அந்தாட்ட நோ என்ட்ரியா, நைட்டு தான் பாஸ் பண்ண முடியும். சரி காலையில் எங்கேயும் நிறுத்திடுவோம், நிறுத்திட்டு அப்புறமா அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் சரி விஷ் பிளாக் அப்புறம் எடுக்கிறேன். நம்ம வந்து எடிட்டிங் பண்ணுறேன்ப்பா, வர வர ரெகுலராகவே வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. எடிட்டிங் பண்ணுறதுதான்ப்பா இருக்கிறதுல போகிறது. அங்கே தான் கால் விட்டேன். சேஃபாக நடக்கணும். A few moments later செல் ஃபுல் பண்ணியாச்சு.
என்னடா அது இல்லை ரைட் சைடில் காமிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ரைட் சைட் டேங்க் பார்த்தீங்களா, பேட்டரி பாக்ஸ் ரைட் சைட் சி லெஃப்ட் சைட் டேங்க், பேட்டரி பாக்ஸ் லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். இதுக்கு வந்து ரெண்டு டேங்க் மொத்தம். இது வந்து எவ்வளோ பிடிச்சிச்சின்னா 348. அப்படியே வந்தால் இந்தாட்ட வந்து ரைட் சைட் டேங்க், இது வந்து 480 கெப்பாசிட்டி, பிடிச்சது வந்து 372 சம்திங், மொத்தம் வந்து 791 லிட்ரு. ஆனால் வந்து இப்போது இந்த ஊரில் வந்து டீசல் வந்து பார்த்திங்கன்னா 82.17 ரூபா. எங்கள் மேகாலயாவில் அஸ்ஸாமில் 85 ரூபா. இங்கேருந்து அஸ்ஸாமுக்கே 3 பாயிண்ட் வித்தியாசம். அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கணக்கு எவ்வளோ கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் எப்படி 90 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது திரிபுரா அஸ்ஸாம் வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இந்த மாதிரி ரெண்டு டேங்க் வச்சு ஃபுல் பண்ணிங்க. ஆனால் ரெண்டு டேங்க் சேஃப்டி கிடையாதுங்க, உஷாராக பார்த்துக்கணும். எங்கேயாவது இப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு அந்தாட்ட எங்கேயோ ஒரு இதில் போனாங்களாமா, போய் ஒன்றும் இல்லை டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டி கொண்டு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நிறுத்தினாங்கண்ணா. சின்னதாக ஓட்டு, சின்ன ஹோல்ஸ் இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தூரம் ஹோல்ஸை போட்டு மொத்த டீசலும் உருவிட்டாங்களாம். அது வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் டேங்கை சேஃபாக எடுத்துகிட்டு போனால் சேஃபான இடத்துல தான் நிறுத்தணும், ஏன்னா டபுள் டேங்க் இல்லை. மொத்தம் 700, மொத்தம் 800 லிட்ரு. வரலாம் வாங்க. நாங்களும் ஒருபடி மேலேன்னு சொல்லி மேலே வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, டீசல் அடிச்சு கிளம்பியாச்சு. டீசல் எவ்வளோ டீசல் கிளம்பு பார்த்தீங்களா, என்னடா டேங்க் இது ஓட்ட போயிடுச்சா ப்ரோ, டேங்க் இது ஓட்டையிருச்சா, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதறாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வண்டி கொஞ்சம் டவுனில் நிற்குதா, கொஞ்சம் இறக்கத்தில் டீக்கெல்லாம் நிறுத்தணும். சரி, ஃபுல்லு டேங்க் பவர்ஃபுல்லாகி டீசல் வடிஞ்சு வெளியே வந்துட்டுக்குது. ஓவர் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. மணி பார்த்தீங்கன்னா 9:00 ஆயிடுச்சு. எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக கவாட்டி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் அந்த பாலம், இருட்டில் தெரியாது விடுங்க அது ஏன் காட்டிக்கிட்டேன். கரெக்டாக அங்கே போலீஸ்கள் நோய் என்ட்ரி போகக்கூடாதுன்ட்டாங்க, அதனால சரி 9 மணிக்கு மேலே 9:00 ஆயிடுச்சு. சரி போகலாம், எப்படியோ இந்நேரத்தில் போகலாம், டிராஃபிக்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு 10 மணிக்கு போனால் நம்ம பாட்டு ஃப்ரீயாக போகலாம். டிராஃபிக்கில் போய் கேர மாற்றிக்கிட்டு யாருன்னு அடிச்சுக்கிட்டு அவனுடைய ஒதுங்கடா ஒதுங்கடா டூலாக இருக்கா அப்படின்னு அவனை கட்டிக்கிட்டேன். அவன் போகிற மாதிரி எம்மா பெரிய லாரி அப்படின்னு அவன்ட்டு தான் டேஸ் டேஸ்ன்னு சொல்லி திட்டுறதுக்கு பொறுமையாக போய்க்கலாம். ஒரு மணி நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன். சரி, வீடியோ இப்போ அப்லோடு ஆகிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு, அதனால் சரி அப்படியே பார்த்துருக்கிறேன். நம்ம வீடியோ எப்பயுமே நான் ரெகுலராக செக் பண்ணுவேன், அதே மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராஃபிக்கில் நின்று இப்போ தான் வண்டி மூவ் ஆகுது. அது நம்மது போல நம்மளை நினைக்கிச்சு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டு வண்டி. சிம்மருன்னு எப்படி ஓட்டுறாங்க, என்ன டிராஃபிக், எதுக்கு வேலை டிராஃபிக்னே தெரியல. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் இப்படியே தான் போயிடுக்குது. நிற்குது ஒரு 10 நிமிஷம் நிற்குது, 2 நிமிஷம் ஓடுது, 10 நிமிஷம் நிற்குது, 2 நிமிஷம் ஓடுது, இப்படியே இருக்குதுப்பா. நான் நின்றுச்சா, இப்போ காத்திருக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே ஆக்சிடெண்டா தெரியல, இதான் கிளம்பி இது தாண்டிட்டோம், அந்த டிராஃபிக்கை தாண்டிட்டோம். இன்னும் கவாட்டிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. கவாட்டிக்கு கிட்டத்தட்ட கவாட்டியே வந்துட்டோம்னு வைங்களேன். ஆனால் டிராஃபிக்கே ஆகாத ரோடு இது, டிராஃபிக் ஆகிடுது பார்த்தீங்களா.
மணி பார்த்தீங்கன்னா காலையில 8:30 ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா அசாம் பார்டர், அதாவது அசாம் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் பார்டரில் இருக்கோம். என்னன்னா டோக்கன் போடணும், எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், என்ன சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி டோக்கன் போடுறதுக்காக அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற பாரத் பங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்போ தமிழ் 20 கொஞ்சம் ஓரளவு ஒரு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, நிறையாவே இருக்குது. சரி ஓகே, தமிழ் 20 பார்த்தாலே ஒரு தனி ஹாப்பி தானே. இன்னும் ஒரு நாளே நாள் ஓடிடுவோம்ல தமிழ்நாட்டுக்கு, அவ்வளோதான். அடுத்து பா நாளுக்கு வந்தாச்சு, 4-5 தான் இப்போ எக்கச்சக்கமான வண்டி இருக்குது இப்போ தமிழ்நாட்டு வண்டி. சூப்பர்.